மத்திய அரசினுடைய நீட் தேர்வு துறை இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு சைபர் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சமீப காலத்தில் நீட் தேர்வுக்காக மாணவர்கள் மத்திய அரசினுடைய நீட் வலைதளத்தில் அவர்களுடைய தகவல்களை பதிவேற்றம் செய்து விண்ணப்பித்திருந்தார்கள். இந்த தகவல்களை தனிப்பட்ட தகவல்களை பதிவேற்றத்தை நீட் தேர்வுத்துறை தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு விட்டிருக்கின்றன. தனிப்பட்ட தகவல்களை ஒரு மத்திய அரசராவனுடைய வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது, அதை கொடுக்கப்பட்டது சட்டப்படி குற்றமாகும். இந்த தகவல்கள் கசியப்பட்டு மேற்படியான இந்த தனியார் பயிற்சி நிறுவனங்கள் அதனுடைய தகவல்கள் அடிப்படையிலே மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து கட்டாயப்படுத்தி அவர்களை மூளைச்சலவை செய்து தங்களுடைய நிறுவனங்களில் நீங்கள் பயின்றால்தான் நீட் தேர்வை நீங்கள் தேர்ச்சியில் வர முடியும் என்றெல்லாம் சொல்லி பணக்கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த நீட் தேர்வுத்துறை அதிகாரிகள் மீதோ இந்த தனியார் பயிற்சி நிறுவனங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடி காங்கிரஸ் கட்சியினர் இன்று கோவை காவல்துறை ஆணையருடைய அலுவலகத்தில் வந்து புகார் கொடுத்துருக்கின்றோம். இதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். போன வருஷம் இதே மாதிரி பொள்ளாச்சியில் ஒரு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டோட இது இதாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கூட்டம். இந்த முறை நாங்கள் காவல்துறை ஆணையரிடம் கொடுக்கின்றோம். அதற்குரிய ரசீதை பெறுவோம். அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் கவனிப்போம். நிச்சயமாக ஆணையர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். நிச்சயமாக எடுப்பார். அதேபோல் கட்சியும் எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவும் இதை உன்னிப்பாக கவனித்து அதை தொடர்ந்து நாங்கள் என்ன நடவடிக்கை என்பதை கவனித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதற்கு முழுமையாக காங்கிரஸ் கட்சியும் அதை பார்த்துக்கொள்ளும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.